காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறதுதான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பையன். அதற்கு நான் வந்து மகாத்மா வகையை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்போ படம் ட்ரெய்லரே ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தியும் பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா? அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா, அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேக்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்கவே அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான். அதாவது டைரக்டர் அவரு உங்க கூட நடிக்கும் போதுதான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லிருக்காரு. என்ன கொடுமை சார் சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலாம் இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து என்ன நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு, நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை நான் வந்து. நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்ல சீரியஸா சொல்றேன், அஸ் எ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய அவர் படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய. சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு இருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்னப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, இது நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், அவங்கள்ட்ட தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.